நடிகர் ரஜினிகாந்தின் அடுத்த திரைப்படத்தை நெல்சன் இயக்குவது உறுதியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முபஷிர். முபஷிர், இப்போ நெல்சன் அந்த அடுத்த படத்தை இயக்கல அப்படின்ற ஒரு தகவல் வெளியான நிலையில இது எப்படி உறுதியாகி இருக்கு? இல்ல, இது நெல்சன் இந்த திரைப்படத்தை இயக்கல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு செய்தியுமே வெளியிடப்படல. ரஜினிகாந்துடைய திரைப்படத்தை நெல்சன் இயக்குறார் அப்படின்ற அறிவிப்பு மட்டுமே பிக்சர் சார்பில் வெளியிடப்பட்டிருந்துச்சு. சன் பிக்சர்ஸ் ரஜினியோட 169வது திரைப்படத்தை தயாரிக்கிறதையும் அந்த திரைப்படத்தை நெல்சன் இயக்குவார், அனிருத் இசையமைப்பார் அப்படின்ற அறிவிப்பையும் முன்னர் வெளியிட்டிருந்தாங்க. பீஸ்ட் திரைப்படமும் அண்மையில வெளியாகி அதற்கான விமர்சனங்கள் கலவையா இருந்த உடனே ரசிகர்களே நெல்சனை வந்து ட்ரோல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரோலின் காரணமா நெல்சன் வந்து மனமுடைஞ்சு என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய ட்விட்டரை கொண்டு அவர் இயக்கிய இந்த திரைப்படங்களை லைனா ஹேஷ்டாக்ல இணைச்சிருக்காரு. கோலமாவு கோகிலா, நெல்ஸ் டாக்டர், அப்புறம் பீஸ்ட், தொடர்ந்து தலைவர் 169 அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து அவர் பயன்படுத்திருக்காரு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பீஸ்ட் திரைப்படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைச்சதன் காரணமா அவர் மனமுடைந்து அந்த தலைவர் 169 அப்படின்றத அவரே ரிமூவ் பண்ணியிருந்தாரு. ரிமூவ் பண்ணதுனால ரசிகர்களே ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க, நெல்சன் அந்த திரைப்படத்தை இயக்கல, ரஜினி கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு, இதன் காரணமா இயக்கல போன்ற புரிதலுக்கு வந்தாங்க. உடனடியா இன்று காலை என்ன பண்ணிருக்காரு, ரஜினி நெல்சன் அவர்களை அழைச்சி கூப்பிட்டு பேசியிருக்காரு. மீண்டும் அவருடைய கதை விவாதம் நடந்திருக்கு. நெல்சனுக்கான தைரியத்தை ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்திருக்காரு. இதன் பின்னர் மீண்டும் நெல்சன் வந்து இந்த 169 அப்படின்றத அவரோட ஹேஷ்டாக்ல திரும்பவும் சேர்த்திருக்காரு. அதை இணைக்க சொல்லி ரஜினியை வலியுறுத்தி இருக்காரு. சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட் திரைப்படத்துடைய முடிவுக்கு பிறகு நெல்சன் அவர்கள் பணியாற்றலாமா வேணாமான்றது ரஜினி அவர்களுக்கும் நெல்சனுக்கும் இடைப்பட்ட கருத்து அப்படின்றத சொல்லிட்டாங்க. சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் திரைப்படத்தை தயாரிக்கிறோம் அப்படின்றதுல உறுதியா இருந்தாங்க. அதனுடைய இயக்குனர் நெல்சனா இல்லையான்றத ரஜினிதான் உறுதி செய்யணும் அப்படின்னும் போது ரஜினிகாந்த் அவர்கள் அவர் கொடுத்த வாக்குறுதியில இருந்து பின்வாங்காம நெல்சன் அவர்கள் தான் இயக்குறாரு அப்படின்றத வந்து நெல்சன் கிட்டே உறுதியா சொல்லியிருக்காரு. இதையடுத்து நெல்சன் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஹேஷ்டாக வந்து மீண்டும் இணைச்சிருக்காரு. அப்படின்னு இல்ல கேக்கல. அது இந்த படப்பிடிப்பு சார்ந்த பணிகளோ அல்லது இதற்கான தயாரிப்பு பணிகளோ எப்போது தொடங்கும் என்பதற்கான விவரங்கள் எதுவும் தெரிய வந்திருக்கா? ப்ரீ ப்ரொடக்ஷன் வொர்க் ஸ்கிரிப்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி அதோட டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகளுக்காக வந்து ஒரு லைன் சொல்லி அந்த லைன்ல வந்து நெல்சனை வொர்க் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த லைன்ல வொர்க் பண்ணி அதுக்கு ரஜினிக்கான ஒப்புதலையும் வந்து ஏற்கனவே நெல்சன் வாங்கியிருந்தாரு. இதை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. படத்துல என்ன மாதிரியான காட்சிகளை உருவாக்கணும், படத்துல எந்தெந்த இடத்துல லொகேஷன்ல ஷூட் பண்ணலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொரு ரெக்கின்னு சொல்லுவாங்க, போயிட்டு ரெக்கி பாக்குறது அப்படின்னா லொகேஷன் பார்க்க போவாங்க, அப்படி இன்னும் லொகேஷன் பார்க்க போல. ஆனா வந்து படத்துடைய ஸ்கிரிப்ட் பணிகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னமும் தொடர்ந்து ஸ்கிரிப்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குற மாதிரி பீச் திரைப்படத்துல எந்த இடத்துல ரசிகர்களுடைய அந்த கிரிப் மிஸ் ஆச்சு உள்ளிட்ட விஷயங்களை வந்து இன்னும் கவனம் செலுத்தி ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால வந்து அந்த பணிகள் தொய்வில்லாம அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கிறது. ரஜினிகாந்தினுடைய அடுத்த திரைப்படத்தை நெல்சன் இயக்குவது உறுதியாக இருக்கிறது. இது சார்ந்த வதந்தி என்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முபஷிர்.